வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ABS கிராஷ் கார்டு அதேமாதிரி வந்து இன்சூரன்ஸ் சம்மந்தமான ஒரு சில சந்தேகங்களுக்கான விடையை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து எங்களுடைய அப்டேட்ஸை உடனுக்குடன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, பைக்கில் வந்து ரியர் வீலில் வந்து ABS வந்து அப்ளை பண்ணலாமா, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. பொதுவாக வந்து ABS இல்லாத பைக்கில் வந்து ABS நம்ம வந்து புதுசாக வந்து ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை தான். இருந்தாலுமே இப்போ வரக்கூடிய பைக்குகள்லாம் வந்து எல்லா பைக்லையுமே வந்து ABS வந்து கம்பல்ஷனாக வந்துருச்சு 125cc மேலே இருந்தால். அப்படிப்பட்ட சூழலில் வந்து சிங்கிள் சேனல் ABS அப்படிங்கிறதே போதுமான ஒன்று. ஏன்னா ஃப்ரண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஒரு பிரேக் அப்ளை பண்ணும்போது வந்து எல்லா பைக்கோட மொத்த வெயிட்டு வந்து ஃப்ரண்ட்டுக்கு தான் வந்து போகும். அதனால தான் பெரும்பாலான பைக்குகளில் ஃப்ரண்ட்டில் மட்டும் ABS வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து ரியரில் வந்து நீங்களாம் வந்து புதுசாக பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப சிக்கலான ஒரு வேலை. அதற்கு வந்து டுவல் சேனல் ABS இருக்கக்கூடிய பைக்கை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் நல்ல ஒரு தேர்வாக வந்திருக்கும். அதேமாதிரி விலை குறைவான டுவல் சேனல் ABS வரக்கூடிய பைக்குக்கான ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், தேவைப்பட்டால் வந்து பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து ஃப்ரேம் ஸ்லைடர் இல்லைனா கிராஷ் கார்டு இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. பொதுவாக வந்து கிராஷ் கார்டு அப்படிங்கிறது வந்து நார்மலாக வந்து ஒரு நேக்கட் மாடலில் ஒரு கம்யூட்டர்ஸில் இந்த மாதிரி பைக்குகள்லாம் வந்துடும். அதுவே வந்து ஒரு ஃபுல் ஃபேட் பைக்கில் வந்து நம்ம வந்து கிராஷ் கார்டு வந்து வராது. அப்படிப்பட்ட சூழலில் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ்னு பெருசாக எதுவும் நம்ம வந்து சொல்ல முடியாது, அட்வான்டேஜஸ் தான் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா பைக்குக்கு ஒரு பாதுகாப்பு, நமக்கு ஒரு பாதுகாப்பு. வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு விபத்து நடக்குது, இல்லை நீங்கள் மட்டும் சாலையில் போகும்போது பைக் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா கிராஷ் கார்டு வந்து இல்லை அப்படின்னா பைக் வந்து உங்களுடைய காலில் விழுந்துடும். அப்போ வந்து காலில் வந்து அதிகமாக வந்து அடிப்படும். அப்போ வந்து கிராஷ் கார்டு இருந்துச்சு அப்படின்னா காலில் வந்து பைக் வந்து விழுகாமல் அதை வந்து தடுத்துரும். அப்போ வந்து பைக்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படாது. இப்போ கிராஷ் கார்டு மட்டும் டேமேஜ் ஆனால் கூட அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். ஒருவேளை பைக்குடைய பெட்ரோல் டேங்கில் அடிபட்டுருச்சு, வேறு ஏதோ பாகங்களில் வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா அதை மாற்றுவது வந்து சிக்கல். அப்போ வந்து பைக்குக்கும் ஒரு சேஃப்டி, நமக்கும் ஒரு சேஃப்டி. அதனால பெரும்பாலும் இதில் வந்து ப்ராப்ளம் எதுவும் கிடையாது, நமக்கு தான் வந்து நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இன்னொரு நண்பர் வந்து இப்போ வந்து ஆகஸ்ட்லேருந்து வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து 5 வருஷம் போடுறது வந்து கம்பல்ஷன்லேருந்து வந்து அதற்கு வந்து விலக்கு கொடுத்துட்டாங்களா, உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து நான் ஒரு பைக் வச்சுருக்கேன், ரோட்டில் போகும்போது நானாக போய் கீழே விழுந்துட்டேன், இல்லை இன்னொருத்தர் மேலே மோதிட்டேன், எனக்கு அடிபட்டிருக்கு, என்னுடைய பைக் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டி. இதில் வந்து செகண்ட் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி, தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது நான் போய் இன்னொருத்தர் மேலே விட்டுட்டேன், அவருக்கு வந்து அடிபட்டிருக்கு, இல்லை அவருடைய வாகனம் வந்து சேதம் அடைஞ்சிருச்சு, அவர் என்கிட்ட பணம் கேட்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இருந்து நான் அவருக்கு வந்து பணத்தை வாங்கி கொடுக்கறதா வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு. இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து இப்போ வந்து செப்டம்பர் 1 2018 வந்து புதிய விதிமுறை வந்து கொண்டு வந்தாங்க. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து காராக இருந்தால் 3 வருஷம் கம்பல்சரி போட்டாகணும், பைக்காக இருந்தால் 5 வருஷம் கம்பல்சரி போட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி புதிய விதிமுறை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வாகனம் ஆன்ரோடு பிரைஸ் வந்து நிச்சயமா அதிகமாகும். அப்போ ஆன்ரோடு பிரைஸ் அதிகமாகும் போது இப்போ கொரோனா இஷ்யூ இருக்கிறதுனால நிறைய பேர் வாகனம் வாங்க ஆர்வம் காட்ட மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால ஆகஸ்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து 5 வருஷம் போடணும் அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு வந்து விலக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து நம்ம வந்து 1 வருஷம் வந்து போட்டால் போதும். அப்போ வந்து நமக்கு வந்து ஆன்ரோடு பிரைஸ் வந்து குறையும். ஸோ அதனால இது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான். அடுத்தது இன்னொரு நண்பர் வந்து 1989 மாடல் புல்லட் வந்து வாங்கலாமா, ப்ராப்ளம் எதுவும் வருமானு கேட்டிருக்காரு. புது வண்டி வாங்கினீங்க அப்படின்னா 15 வருஷம் கழிச்சு திரும்பி வந்து FC பண்ணணும். அதன் பிறகு வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து FC வந்து பண்ணணும். பெரும்பாலும் 89 மாடல் புல்லட்டை வாங்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா இப்போ வந்து ஸ்பேர்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுமாதிரி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் நீங்கள் வந்து FC வந்து பண்ணி தான் ஆகணும். இப்போ கரெக்டாக FC இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, இல்லாத பட்சம் நீங்கள் வந்து ஃபைன் பே பண்ணி FC கட்டிக்கோங்க. ஸ்பேர்ஸை தவிர வந்து வேறு எதுவும் ப்ராப்ளம் வந்து வராது. அடுத்தது இன்னொரு நண்பர் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டியார் 350 வாங்கலாமா, எமகா XSR 155 வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. எமகா XSR 155 பொறுத்த வரைக்கும் வந்து MT பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய ஒரு பைக்கு. இது வந்து விலை அடிப்படையிலையும் பார்க்கும்போது தோற்ற அடிப்படையிலும் பார்க்கும்போது ரெட்ரோ ஸ்டைலில் வந்து வரும். KTM டியூக்கு வந்து நேரடி போட்டியாக வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வருது. விலை அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது 1,40,000 ரூபாய் வந்து வரும். அதுவே மீட்டியார் 350 பொறுத்த வரைக்கும் அது 350cc, தண்டர்பேர்டு மாற்றா வந்து வருது அது 1,75,000 ரூபாய் வந்து வரும் இப்போதைக்கு வந்து ரெண்டு பைக்குமே இந்தியால வந்து லான்ச் ஆகல மீட்டியர் வந்து கூடிய விரைவில் லான்ச் ஆகும் XSR வந்து இந்த வருஷ இறுதிக்குள்ள லான்ச் ஆகும் லான்ச் ஆனதா ஸ்பெக் பத்தி டீடைலா பேச முடியும் இப்போ வந்து விலை அடிப்படையில் பாக்கும்போது சிசி அடிப்படையில் பாக்கும்போது XSR வந்து 150 சிசி தான் விலை வந்து 140 தான் ஷோரூம் பிரைஸ் வரும் ஆன் ரோடுங்கறப்போ 155 to 160 வரும் சோ விலை அடிப்படையில் சிசி அடிப்படையில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா XSR வந்து பெட்டர் ஒண்ணு இல்ல லாங் டிரைவ்ல அதிகமா வந்து போவீங்க அப்படிங்கற பட்சத்துல மீட்டியர் வந்து நல்ல ஒரு தேர்வு ஏனா மீட்டியர் வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரா அக்சஸரீஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க விண்ட்ஷீல்ட் வந்து பெருசா வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பின்னாடி வந்து ஃப்ரேம் கார்டு வந்து கொடுத்திருக்காங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அக்சஸரீஸ் இன்ஜின் கார்டு வந்து பெருசா வந்து கொடுத்திருக்காங்க கால் வைக்க கூடிய இடம் ரைடருக்கும் பிலியனுக்கும் வந்து அதெல்லாம் வந்து பெருசா வந்து கொடுத்திருக்காங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அக்சஸரீஸ்ல வரும் சோ டூர் அதிகமா போவீங்க அப்படினா மீட்டியர் நல்ல ஒரு தேர்வு சிட்டிக்குள்ள ஓட்டுவீங்க அப்படினா XSR வந்து நல்ல ஒரு தேர்வு இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து தெரிஞ்சுக்கணும் சந்தேகங்களுக்கான பதிலை தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க